பித்தப்பையில் கல் இருக்குது, எப்படி சரி பண்ணுறது? முதல்ல பித்தப்பையில் ஏன் கல் வருது? சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபேட் இருக்குது, கொலஸ்ட்ரால், கொழுப்பு. கொழுப்பு ஒழுங்காக ஜீரணமாகாமல் உள்ளே போனால் தான் பித்தப்பையில் கல்லே வரும். ஆக்சுவலாக பித்தப்பையில் கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பித்தப்பைக்குள்ளே கல்லெல்லாம் போக. நான் கேட்குறேன், நீங்கள் என்ன கல் மண்ணா சாப்பிட்றோம், எப்படி கல் வரும்? பித்தப்பைக்குள்ளே போகிற ஒரே பொருள் கொழுப்பு தான். இப்போ பாருங்கள், ரத்தத்தில் உள்ள 80% கொழுப்பை லிவர் எடுத்து பித்த நீர் அப்படிங்கிற பைல் அப்படின்னு ஒரு பொருளாக மாற்றி பித்தப்பை கொடுத்து வச்சிடும். ஃப்ரீ டைமில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை ஜீரணம் பண்ணுறதே பித்த நீர் தான். அது அல்கலைன், அதாவது பேஸ் மெட்டீரியல். அப்போது எப்போல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ குடலுக்கு பித்த நீர் தேவைப்படுதோ எடுத்து ஊற்றும் பித்த நீர், பித்தப்பை. இப்போது லிவர் கொடுத்த பித்த நீரை இந்த பித்தப்பை என்ன பண்ணும், சுருக்கி கல் மாதிரி மாற்றி வச்சுக்கும், தேவைப்பட்டால் லிக்விட் பண்ணி சப்ளை பண்ணும். அது ஏன் கல் மாதிரி மாற்றினது மறுபடியும் லிக்விட் ஆக்க முடியலன்னா, சாப்பாடு ஒழுங்காக மென்று சாப்பிடாததுனால நாம் சாப்பிட்ற கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு கெட்ட கொழுப்பாக மாறும்பொழுது எல்டிஎல் அப்படிங்கிற லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீனாக மாறும்பொழுது, கெட்ட கொழுப்பாக மாறும்பொழுது, பேடு கொலஸ்ட்ராலாக மாறும்பொழுது, அது பித்தப்பைக்குள்ளே போகும்பொழுது தான் கல்லாக மாறி திரும்பவும் லிக்விடாக மாற மாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்டா நல்ல கொழுப்பை உள்ளனுச்சாவே பித்தப்பை கல் கரைஞ்சிரும். புரிஞ்சுக்குங்க, முதல்ல நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாவே சரியாக போயிடும். அப்போ பித்தப்பையில் யார் கல் இருக்கோ, வழக்கமாக 4 முறை மென்று சாப்பிட்றவங்க 40 முறை நல்லா மென்று கூல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா பித்தப்பைக்கு வேலையே இல்லை. ஏன்னா எச்சில் வந்து அல்கலைன் பேஸ், எச்சில் நிறைய கலந்த உணவுக்கு பித்தப்பை வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்போ நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா பித்தப்பை வேலை செய்யாதா? அது வேலை செய்யாதானே, வேலை இல்லையா? அப்போ தன்னையே குணப்படுத்துகிற வேலையை பார்த்து சீக்கிரமாக கல்லாக உடச்சி கொடுத்துருமா? நல்லா மென்று சாப்பிட்றது தான் பித்தப்பை கல் கரைக்கிறதுக்கான ஒரு அருமையான வழி. இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக், கீழாநெல்லியை வேரோடு பிடுங்கி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா கண் சரியாக போகும்னு சொன்னனா பித்தப்பையும் சரியாக போகும். ஏன்னா கண், பித்தப்பை, லிவர், இது மூணு ஒன்று தான். ஆப்பிள், சாதாரண ஆப்பிள் இருக்கு இல்லைங்களா, ஆப்பிள் தோல் எடுத்துட்டு உள்ளிருக்கிற சதையை மட்டும் டெய்லி 2 ஆப்பிளை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா பித்தப்பை கல் பெருசாகும். இங்கே பாருங்க, பெருசாகி உடஞ்சி சின்ன காணாமல் போயிடும். முதல்ல கெட்டியாக இருக்கும், ஒரு 5 mm இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்கிற மாதிரி டெய்லி 2 ஆப்பிள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா மென்று 5ங்கிறது 7 மாறும், பயப்படுறாதீங்க. அது கெட்டியாக இருக்கிறது கொஞ்சம் லூஸாகி பெருசாகி உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் ஒரு நாள் மொத்தமாக தீந்து போயிடும். ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு இந்த மாதிரி சாப்பிட்லாம். டெய்லி 1 இல்லை 2 ஆப்பிள் உடனே, அப்போ 50 ஆப்பிள் சாப்பிட்லாம் உடனே கரைஞ்சி போயிடும் சாப்பிடக்கூடாது. சில விஷயம் நான் இது சொல்கிறேன்னா அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. டெய்லி 1 ஆப்பிளை நல்லா மென்று சாப்பிடுங்க, தோல் சாப்பிடாதீங்க. ஏன் தோல் சாப்பிட வேண்டாம்னா தோலில் வேக்ஸ் இருக்கும், மெழுகு, அது உடம்பு கெடுதல். ஸோ தோல் நீக்கிட்டு சதையை மட்டும் பல்பி உள்ளே வந்து நல்லா மென்று சாப்பிடும் பொழுது பித்தப்பைக்கல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கரையும்.